من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தந்த அடிப்படையில் இபாதத்துகளை செய்துவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை பதிவு செய்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை அழிக்கக்கூடிய அனைத்து காரணகாரியங்களை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் நம் அனைவர்களையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் காப்பாற்றுவதோடு புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்கிற இபாதத்துகளின் கூலியை அல்லாஹ் நிறைவாக மறுமை நாளில் தந்தருளி நாம் நம்முடைய வாழ்வில் செய்து போன பாவமான காரியங்களை எல்லாம் அல்லாஹு பொறுத்தருளி முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமான அடிப்படையில் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் மரணத்தை தந்து கபருடைய வாழ்விலும் மறுமையுடைய வாழ்விலும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் சுகபோகமான வாழ்வை தந்தருள்வானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தை முன்னிட்டு சொர்க்கம் ஏகத்துவவாதிகளுக்கு என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஏகத்துவத்தினுடைய மகத்துவத்தை குறித்தும் நபிமார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டது ஏகத்துவத்தை மக்கள் மன்றத்தில் எடுத்துச் செல்வதற்குத்தான் அனுப்பப்பட்டார்கள் என்பதனையும் கிறிஸ்தவ மக்களால் நம்பி பின்பற்றப்படுகின்ற பைபிள்களிலும் இந்து மக்கள் இறை வேதமாக ஒப்புக்கொண்டிருக்கின்ற அவர்களுடைய வேதங்களிலும் எந்த அளவுக்கு யதார்த்தமாக இந்த ஏகத்துவம் பிரதிபலிக்கின்றது என்கிற ஆதாரங்களை எல்லாம் கடந்த காலங்களிலே நாம் பார்த்தோம்.
பிரமதத்தவர்களெல்லாம் இஸ்லாத்தை குறித்து ஏகத்துவத்தை குறித்து அறியாமல் இருப்பதில் பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய காரியம் ஒன்றல்ல. காரணம் அவர்கள் திருக்குறானை பின்பற்றாத காரணத்தினால், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி திருக்குறானை வழங்காத காரணத்தினால், உண்மையான சத்தியமான ஏகத்துவம் என்ன என்பதையும் அதனுடைய மகத்துவம் என்ன என்பதையும் அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏகத்துவத்தை தலையாய கடமையாக ஏற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சமூகத்தினர்களாகிய நாம், ஏகத்துவம்தான் நம்முடைய உயிர் மூச்சு என்பதை விளங்கியிருக்கின்ற நாம், ஏகத்துவம் இருந்தால் மட்டும்தான் நாம் சொர்க்கம் செல்ல முடியும் என்பதை ஆணத்திரமாக அடிப்படையாக நாம் புரிந்து வைத்திருக்கிற நாம், இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிற நாம், இந்த ஏகத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் ஒரு யதார்த்த சத்தியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய சமூக மக்களுடைய வாழ்வில் அஸ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் அஸ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்களிமா வெறும் நாவளவில் மட்டுமே அந்த சமூக மக்கள் மத்தியில் இருக்கிறதோ என்று என்ன தோன்றுகின்றது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்கிற ஏகத்துவத்தை மொழிந்த இஸ்லாமிய சமூகத்தினர்கள் அதற்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்றால் இல்லை. அந்த ஏகத்துவத்திற்கு நேர்மாறாக, ஏகத்துவத்திற்கு எதிராக நம்முடைய அமல்கள் எல்லாம் அழிந்து நிரந்தர நரகத்தை பெற்றுத்தருகின்ற இணை வைக்கக்கூடிய காரணகாரியங்கள் எல்லாம் இஸ்லாமிய சமூக மக்களுடைய வாழ்வில் யதார்த்தமாக சத்தியமாக இஸ்லாமிய சமூக மக்களுடைய வாழ்விலே கலந்திருக்கிறது. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான ஒரு இணை வைத்தல், நம்முடைய வணக்க வழிபாட்டில் கலந்து நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் பாழாக்குகிறது என்பதை கூட அறியாமல் நன்மை என நினைத்து செய்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய சமூகத்தினர்கள், இந்த உரையை கூர்ந்து கவனிக்க நீங்கள் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். இன்றைய உரை ஏகத்துவமும் கபர் ஜியாரத்தும், இஸ்லாம் அல்லாத எத்தனையோ சகோதர சகோதரிகள் சொல்ல கேட்டதுண்டு, இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், வணக்கத்தை இறைவனை தவிர வேறு யாருக்கும் செலுத்தக்கூடாது, ஓர் இறை கொள்கைதான் இஸ்லாம் போதிக்கிறது, ஓரிரை கொள்கையை சொல்லத்தான் தூதர்கள் வந்தார்கள், குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், இறைவனுடைய ஆலயமாக பள்ளி வாயில்களில் மட்டும்தான் இறைவனுக்கு இபாதத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் ஏர்வாடியிலும் நாகூரிலும் அஜ்மீரிலும் இன்ன பிற இடங்களிலெல்லாம் பெரிய பெரிய தர்காக்களை உண்டாக்கி அங்கும் சென்று மக்கள் வழிபடத்தானே செய்கிறார்கள். நாங்கள் நிக்க வைத்து வணங்கினால் நீங்கள் படுக்க வைத்து வணங்குகிறீர்கள், வேறு என்ன நமக்குள் வித்தியாசம், உங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? இறைவன் அல்லாதவர்களுக்கு நாங்கள் வணக்க வழிபாட்டை செலுத்துகிறோம் என்றால் நீங்களும் இறைவன் அல்லாதவர்களுக்கு மனிதர்களுக்கு நீங்களும் மையவாடிக்கு சென்று வணக்க வழிபாட்டை செலுத்தத்தானே செய்கிறீர்கள் என்று இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகள் கேட்கிறார்கள். இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு ஒரு மனிதன் மரணித்தால் மரணித்து அடக்கம் செய்த அந்த மண்ணறையில் கபரஸ்தானில் ஒரு உண்மை இறை விசுவாசி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறதோ அது என்ன என்பதை இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு புரிய வைப்பதோடு மண்ணறைகளுக்கு சென்று கபர்களுக்கு சென்று தர்காக்களுக்கு சென்று ஜியாரத் என்கிற பெயரில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் செய்கிற அநேக காரண காரியங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உட்பட்டிருக்கிறதா இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டிருக்கிறதா என்பதையும் அலசி ஆராய இந்த உரையில் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் இவர்கள் குழப்பவாதிகள், முஜாஹிதீன்கள், தௌஹீத்வாதிகள் என்கிற பெயரில் சமூகத்தில் பிரிவினைகளை உண்டாக்குகிறவர்கள், அவுளியாக்களை ஏசக்கூடியவர்கள், மதுகபு கூடாது என்கிறவர்கள் என்றெல்லாம் நம் மீது மிகப்பெரிய ஒரு விமர்சனங்களை தொடுத்ததனுடைய விளைவு பெரும்பான்மையான மக்கள் நம்முடைய உரைகளை கேட்பதை விட்டுமே தூரமாகிவிட்டார்கள்.
நம்முடைய உரையவர்கள் கேட்பதே இல்லை. ஆகவே சத்தியம் என்ன என்று அந்த மக்களுக்கு அந்த மக்கள் வழங்காதவர்களாகவே இருக்கிறார்கள். விமர்சனங்களை எல்லாம் தூர வைத்துக் கொண்டு கபர்களுக்கு செல்லுவது, கபர்களில் வணக்க வழிபாடு செலுத்துவது நாம் நம்முடைய கொள்கையாக சொல்லவில்லை. ஏதோ நம்முடைய அமைப்பினுடைய கொள்கையாகவோ, நம்முடைய தனிப்பட்ட நபர்களுடைய கொள்கையாகவோ, அல்லது நம்முடைய வெறுப்புக்குரிய காரியமாகவோ, நமக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக வேண்டியோ நாம் இந்த கொள்கையை விமர்சனம் செய்யவில்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை நான் மேற்கோள் காண்பிக்க சொல்லுகிறேன். இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரையும் வணங்க கூடாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிற, உம்ராவுக்கு செல்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கட்டளையாக பிறப்பித்தார்கள், நீங்கள் புனிதமிக்க அந்த கௌபாவை 7 முறை நீங்கள் வலம் வந்தாக வேண்டும் என்றார்கள். நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டால், அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அது ஒரு இபாதத் என்று கட்டளையிட்டால், நமக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் 7 முறை நாம் சுற்றுகிறோமா இல்லையா? அதிலும் குறிப்பாக குறிப்பிட்ட ஹஜருல் அஸ்வத் கல் என்ற ஒரு கல்லை தொட்டு முத்தமிட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஹாபாக்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அஸ்வத் கல்லுக்கு முன்னால் நின்று கொண்டு சொன்னார்கள், நீ வெறும் கல், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை தொட்டு முத்துமாறு எங்களுக்கு கட்டளையிட்ட ஒரே காரணத்தினால் அதை இபாதத்தாக கருதி நாங்கள் தொட்டு முத்தமிடுகிறோம் என்றார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது அன்பார்ந்த சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொன்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் அதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹும் ஒரு காரியத்தை தடுத்தால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் அதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்ன பிறகு, அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்ட பிறகு எனது மனம் விரும்பவில்லை என்பதற்காக வேண்டி செய்யாமல் இருந்தாலும் குற்றம். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை தடுத்த பிறகு எனக்கு விருப்பமாக இருக்கிறதே காலம் காலமாக நான் செய்கிறேன் என்பதற்காக வேண்டி செய்தால் அதுவும் குற்றம். இதில் அடிப்படையை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக வேண்டி கபரை பற்றியோ, கபர் ஜியாரத்தை பற்றியோ, கபரில் போய் வணக்க வழிபாடு செலுத்துவதை பற்றியோ நமக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக வேண்டி ஒருபோதும் நாம் விமர்சனம் செய்யவில்லை. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையே ஹஜ்ஜுடைய காலங்களில் லட்சோபலட்ச மக்கள் ஓடுகிறார்கள். என்ன காரணம்? இபாரத் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே செய்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட தூதர்கள் சொல்லப்பட்ட இபாரத்துகள் அனைத்தும் ஹஜ்ஜுடைய காலங்களில் 2 மலைக்குன்றை மையமாக வைத்து சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையே லட்சோபலட்ச மக்கள் ஓடுகிறார்கள். ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்தா, மினா என்று சொல்லப்படுகிற இடத்தில் சிறிய சைத்தான், நடுச்சைத்தான், பெரிய சைத்தான் என்று ஒவ்வொரு சைத்தானுக்கும் 7 கற்களை இஸ்லாமிய சமூக மக்கள் எறிகிறார்கள். என்ன காரணம்? நம்முடைய அறிவை கொண்டு அதை அலைசவில்லை. நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ ஒரு இபாதத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கட்டளையிட்டார்களோ, அது கல்லானாலும் கல்லை தொட்டு முத்தமிட வேண்டும். கல் எரிய வேண்டும் என்றால் எத்துணை கல் எரிய சொன்னார்களோ அத்துணை கல் எரிய வேண்டும். தவாபு வர வேண்டும், வட்டமிட வேண்டும், அது உங்களுக்கு இபாதத் என்றால் எத்துணை முறை வட்டமிட வேண்டுமோ அத்துணை முறை வட்டமிட வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. அந்த அடிப்படையில் கபர்களை கட்டி உயர்த்தி உருஸ் நடத்தவோ, கபர்களை கட்டி உயர்த்தி கொண்டாட்டங்கள் நடத்தவோ, கந்தூரிகள் நடத்தவோ, கபர்களில் போய் வணக்க வழிபாட்டை செலுத்தவோ அல்லாஹ் திருக்குர்ஆனின் மூலம் கட்டளையிட்டிருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக நமக்கு கட்டளை பிறப்பித்திருந்தால், இந்த உலகத்தில் எல்லா பக்கங்களும் தர்காக்கள் உண்டாகி இருக்கும், அடங்கப்பட்ட நல்லவர்கள் எல்லாம் வணக்கத்திற்குரிய மனிதர்களாக மாறியிருப்பார்கள். வணங்குகிற நீங்களும் வணங்காத நாங்களும் என்று இருப்பினவர்கள் இந்த மனித சமூகத்திலே தேவையில்லை. எல்லோரும் வணங்கி இருப்போம். எப்படி பெருநாளை கொண்டாடுகிறோமோ, எப்படி நோன்பு பெருநாளை ஹஜ் பெருநாளை கொண்டாடுகிறோமோ, அதே போல வருடத்தின் ஒரு நாளை தேர்வு செய்து நம்முடைய நல்லடியார்களுக்கு நாம் எல்லாம் ஜெகஜோதியாக பெருநாளை போல, திருநாளை போல, லைலத்துல் கத்ருடைய இரவை போல ஊரெல்லாம் திரண்டு கொடி கட்டி அன்னதானங்கள் வழங்கி உருசும் கந்தூரியும் நடத்தலாமே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அல்லவா நாம் செய்ய முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருந்தால், அல்லாஹ் தடுத்திருந்தால்
அந்த காரியத்தை நாம் செய்யலாமா? அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் தடுத்தால் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. அப்படியானால் கபர் ஜியாரத் என்றால் என்ன அன்பார்ந்த சகோதரர்களே? ஜியாரத் என்றால் சந்தித்தல் என்று பொருள். ஒரு மனிதன் ஒரு மனிதனை சந்தித்தால் இன்னார் இன்னாரை ஜியாரத் செய்தார்கள். நான் எனது நண்பர் ஷேக் அவர்களை சந்தித்தேன் என்றால் அய்யூப் அவர்களும் ஷேக் அவர்களும் ஜியாரத் செய்தார்கள். இஹசானுல்லா அவர்களும் சிந்தா அவர்களும் ஜியாரத் செய்தார்கள். சந்தித்தல் என்று அதனுடைய பொருள். அப்படியானால் கபரை சந்தித்தல், கபரை ஜியாரத் செய்தல் என்றால் என்ன பொருள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை ஜியாரத் செய்திருக்கிறார்களா? கபர் ஜியாரத் செய்யுமாறு இஸ்லாமிய சமூகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை கொண்டு பிறப்பித்திருக்கிறார்களா? கபரை சந்திக்கின்ற அந்த நெறிமுறைகள் என்ன என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள், கபர்களை நீங்கள் ஜியாரத் செய்யத்தான் வேண்டும் என்றார்கள். எந்த மாதிரியான ஜியாரத்? அதுதான் மிக முக்கியம். எப்படிப்பட்ட ஜியாரத்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஜியாரத்தும் கபர் ஜியாரத்தும், இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மையான மக்கள் செய்கிற கபர் ஜியாரத்தும் வேறு ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன கபர் ஜியாரத் வேறு, இஸ்லாமிய மக்கள் செய்கிற கபர் ஜியாரத்துகள் வேறு. அல்லாஹ்வுடைய தூதரும் உத்தம சஹாபாக்களும் சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த தாபியின்களும் அவர்களுக்கு பின்னால் வந்த தாபியின்களும், இன்னும் சொல்ல வேண்டுமானால் சங்கை மிக்க சாஃபி இமாம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட மிகப்பெரிய சங்கைக்குரிய இமாம் நவவி அவர்களைப் போல, இரண்டாம் சாஃபி என்று சொல்லுகிற இமாம் நவவி அவர்கள் உட்பட ஜியாரத்தை இந்த மனித சமூகத்திற்கு எப்படி போதித்தார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த ஜியாரத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய உத்தம சஹாபாக்கள் சொன்ன அந்த ஜியாரத்தில், தாபியின்கள் தபா தாபியின்கள் இமாம்கள் எல்லாம் நமக்கு கற்றுத்தந்த அந்த ஜியாரத்தில், கடலை இல்லை, சர்க்கரை இல்லை, ஊதுபத்தி இல்லை, எண்ணெய் இல்லை, பூ இல்லை, துணிமணிகள் இல்லை. ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் பெரும்பான்மையினர்கள் கபர் ஜியாரத் என்கிற பெயரில் புறப்பட்டு செல்கிற எல்லா இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் கையில் இனிப்பு பலகாரங்களோடு, கையில் ஊதுபத்திகளோடு, சாம்பிராணிகளோடு, கையில் அவுளியாக்களுக்கு மேல் போர்த்துகிற துணிமணிகளோடு, கையில் பூவையோடு, கையில் பல்வேறு வகையான பிளார்த்தங்களோடு, உண்டியலில் காசு போடுகிற காணிக்கையோடு இஸ்லாமிய சமூக மக்கள் இன்றைக்கு ஜியாரத் செய்கிறார்கள். அப்படியானால் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஜியாரத் என்ன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை? யாருக்கெல்லாம் ஜியாரத்? முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் ஜியாரத்தா? முஸ்லிம்கள் அடங்கப்பட்ட மண்ணடிகளுக்கு மட்டும்தான் நாம் செல்ல வேண்டுமா? அல்லது இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகள் அடங்கப்பட்டிருக்கின்ற மன்னவ மையடவாடிக்கும் நாம் செல்லலாமா? ஜியாரத் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? ஜியாரத் கபர் ஜியாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இஸ்லாம் நமக்கு எப்படி காண்பித்து தந்தது என்பதை ஆழமாக நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களோடு பயணமாகி கொண்டிருந்தார்கள். பயணத்தில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டென இறங்கி கீழே இறங்கி இரண்டு ரக்காத்து தொழுது திரும்பி சஹாபாக்களை பார்த்து அமர்ந்தார்கள். அமரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது, தாடி நினையக்கூடிய அளவுக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் அழுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன காரணம் என்றார்கள். நான் அல்லாஹ்விடத்தில் நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நான் அல்லாஹ்விடத்தில் எனது தாய்க்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய நான் அனுமதி கேட்டேன். அல்லாஹ் எனது தாய்க்கு பிரார்த்தனை செய்ய அனுமதி மறுத்துவிட்டான். யா அல்லாஹ், எனது தாயினுடைய கபரை சந்திக்கவாவது எனக்கு அனுமதி உண்டா என்றேன். அல்லாஹ் என்னுடைய தாயினுடைய கபரை ஜியாரத்து செய்ய சந்திக்க மட்டும்தான் அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். எனது தாய்க்கு பிரார்த்தனை செய்ய அல்லாஹ் தடை விதித்து விட்டான். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளுங்கள், இன்னி குந்து நகைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், இன்னி குந்தும் நகைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர். இதுவரை உங்களை நான் கபரை ஜியாரத் செய்வதை விட்டும் நான் தடுத்திருந்தேன். அலா ஃபசூருஹா, இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளுங்கள், ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆகிரா, நீங்கள் ஒவ்வொருவரும் கபரை ஜியாரத்து செய்யுங்கள்,
அது உங்களுக்கு மறுமை சிந்தனையை உண்டாக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் பல்வேறு தெய்வங்களுக்கு முன்னால் பல உருவங்களுக்கு முன்னால் நபிமார்களை போன்ற நல்லவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்த மக்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்றார்கள். அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுக்கவில்லை மன்னரையை சந்திக்க. அங்கே சென்று மக்கள் ஏதாவது வணக்க வழிபாடுகளை செய்து அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்துவார்களோ என்பதற்காக வேண்டி ஆரம்ப காலகட்டத்தில் இவைகள் எல்லாம் தடுக்கப்பட்டிருந்தது. இன்னி குந்து நகைத்துக்கும் ஜியாரத்தில் குபூர், ஆரம்பத்தில் நான் உங்களை மன்னரையை சந்திப்பதை விட்டும் நான் தடுத்திருந்தேன். ஃபசூருஹா, நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது செல்லுங்கள். ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆகிரா, அது உங்களுக்கு மரண சிந்தனை ஏற்படுத்தும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் ஏகத்துவத்தை நன்றாக விளங்கிய பிறகு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தை அல்லாஹு அல்லாத யாருக்குமே செலுத்தக்கூடாது என்று சஹாபாக்கள் நன்றாக விளங்கிய பிறகு அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள், நீங்கள் போய் மன்னரையை சந்திங்கள், அது உங்களுக்கு மறுமை சிந்தனையை ஏற்படுத்தும் என்றார்கள். அப்ப கபர்களை சந்திக்கின்ற கபர் ஜியாரத் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் நமக்கு நம்முடைய மறுமை சிந்தனை ஏற்பட வேண்டும் என்பா அந்த சொற்களே. கபர் ஜியாரத்தினுடைய முதல் நோக்கம் இந்த நோக்கம். கபர் ஜியாரத்தினுடைய இரண்டாவது நோக்கம் அடங்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அடங்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அடங்கப்பட்டவர்களிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்யக்கூடாது. நன்று கொள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அடங்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம் உயிரோடு உள்ளவர்கள், அவர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள். அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர அவர்களிடத்தில் பிரார்த்தனையை வேண்டி நாம் செல்லக்கூடாது. இரண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்தால் அது தௌஹீத். அவர்களிடத்தில் பிரார்த்தனையை தேடி நாம் சென்றால் அது சிறுக் இணை வைத்தல். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் ஜியாரத்தில் இரண்டு அம்சத்தை நமக்கு உள்ளடக்கி சொன்னார்கள். ஒன்று, உங்களுக்கு மரண சிந்தனை ஏற்படும். இரண்டாவது, அடங்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நீங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது இரண்டு அம்சங்களை உள்ளடக்கித்தான் கபர் ஜியாரத்தை தவிர கபரில் அடங்கி இருக்கிற அடங்கி போன என்றைக்கோ அடங்கி போன நல்லவர்களிடத்திலே சென்று அடங்கி போன மக்களிடத்திலே சென்று நம்முடைய தேவைகளை கேட்பதற்கு பெயர் அல்ல கபர் ஜியாரத் என்பது. அப்ப கபர் ஜியாரத்தினுடைய முதலாவது அம்சம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மரண சிந்தனை உண்டாக வேண்டும். ஆமாம் சகோதரர்களே, கபர்களை சந்திக்கும் பொழுது இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் நாமும் இதுபோன்று மரணிக்க போகிறோம் என்கிற உள்ளுணர்வு இஸ்லாமிய சமூக மக்களுக்கு உண்டாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி மதீனத்து பள்ளியில் மஸ்ஜிது நபவிக்கு அருகில் அடங்கி இருக்கிற பக்கீ என்ற கபரஸ்தானுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். உத்தம சஹாபாக்கள் நிறைய மையவாடிகளுக்கு சென்று அடிக்கடி மையவாடிகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எதற்காக வேண்டி? அது உங்களுக்கு மறுமை சிந்தனையை ஏற்படுத்தும். ஃபைன்னஹா துதக்கிருக்குமுல் ஆகிரா, அது உங்களுக்கு மறுமை சிந்தனையை ஏற்படுத்தும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதற்காக வேண்டிதான் மன்னரையை சந்திக்க வேண்டும். கபர் ஜியாரத் என்றால் அந்த கபரை ஒரு மனிதன் சந்திக்க செல்லும் பொழுது அவனுக்கு மரண பயம் உண்டாக வேண்டும், மறுமையுடைய சிந்தனை உண்டாக வேண்டும். நாமும் இதுபோன்று இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் மரணிக்க போகிறோம் என்கிற உள் உணர்வு அவனுக்கு ஏற்பட வேண்டும். அப்படிப்பட்ட மையவாதிகளை சந்திப்பதுதான் உண்மையான இஸ்லாம் கூறுகின்ற அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகின்ற கபர் ஜியாரத் என்பார்ந்த சொற்களே. அப்ப இன்றைக்கு தர்காக்களுக்கு செல்கிறார்களே, அது ஜியாரத்தா? அங்கே சென்றால் மரண மறுமை சிந்தனை உண்டாகாது, கூடுதலாக ஒரு பத்து நாள் தங்கிட்டு போலாம்ங்கிற அளவுக்கு வசதி வாய்ப்பு செஞ்சு வச்சிருக்காங்க. மெர்குரி லைட்ல இருந்து எல்லா லைட்ல இருந்து உணவு அன்னதானங்கள் எல்லாம் போட்டு ஒரு பத்து நாள் ஒரு இருபது நாள் எஸ்டா தங்கிட்டு போலான்ங்கிற சிந்தனைகள் தான் வருமே தவிர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மையவாடி எது, கபரஸ்தான்கள் எது, பொதுவாக இஸ்லாமிய சமூகத்தில் யாராவது மரணித்து போனால் அவர்களை அடக்குகின்ற மையவாடியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அங்கே அதிகம் அதிகம் நீங்கள் செல்லுங்கள், மரண சிந்தனையை உண்டாக்கும். மரண சிந்தனையும் மறுமை சிந்தனையும் உங்களுடைய ஈமானுக்கு நல்லது, உங்களுடைய தக்குவாவுக்கு நல்லது, உங்களுடைய ஹிதாயத்திற்கு நல்லது. நம்முடைய குடும்பத்திலோ, நம்முடைய அண்டை வீட்டிலோ, நம்முடைய தெருவிலோ, நம்முடைய நண்பர்களோ, நம்முடைய உறவினர்களோ
யாராவது மரணித்தால் அந்த மரணித்த அந்த நபர்களோடு சேர்ந்து நாம் அடக்கம் செய்யும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? நமக்குள் ஒரு மாற்றம், நாமும் இப்படித்தான் மரணிக்க போகிறோம், நமக்கும் என்றைக்காவது மரணம் வரும், நல்ல இபாதத்துகள் செய்ய வேண்டும், அல்லாஹுவை பயந்து நடக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு. ஒரு மையத்தை சந்தித்து வந்தாலோ, அடக்க செல்லும் பொழுது உடன் சென்றாலோ, அடக்க செல்லும் பொழுது பார்த்தாலோ நமக்கு வருகிறதா இல்லையா? இந்த உணர்வு நமக்கு வர வேண்டும் என்பதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கபரஸ்தானுக்கு நீங்கள் செல்லுங்கள், அது உங்களுக்கு மறுமை சிந்தனையை உண்டாக்கும் என்றார்கள். கபரஸ்தானுக்கு செல்லுவது சுன்னத் நபி வழி. கபர் ஜியாரத் இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்டு. மறுமை சிந்தனையை ஏற்படுத்தும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் மன்னரையை சந்திக்க வேண்டும், கபர் ஜியாரத் சந்திக்க வேண்டும். அது இஸ்லாம் கூறுகிற கபர் ஜியாரத்தின் அடிப்படையில் இருந்தாக வேண்டும். இரண்டாவது, அன்பார்ந்த சகோதரர்களே, கபரில் அடங்கப்பட்ட மனிதர்களை நாம் சந்திக்க சென்றால், கபர் ஜியாரத் என்பது முஸ்லிம்களுடைய கபரை மட்டும் சந்திக்க வேண்டும் என்பார்த்தல்ல. இந்த ஹதீஸிலிருந்தே தெரிகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், எனது தாய்க்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய எனக்கு அனுமதி கொடு யா அல்லாஹ். அனுமதி மறுக்கப்படுகிறது. இணை வைத்து மரணித்து போன தாயாருக்கோ, நிராகரித்த மக்களுக்கோ, இணை வைத்து மரணித்து போன மக்களுக்கோ யாரும் யாருக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்யக்கூடாது, தடுக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் எனது தாயின் மன்னரையை சந்திக்க அனுமதி கொடுத்தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய் தந்தை இறை நிராகரிப்பில் மரணித்த காரணத்தினால் நரகத்திலே இருக்கிறார்கள். இப்படி சொன்னவுடன் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த மூத்த அறிஞர்கள் எல்லாம் பொதுமக்களை எப்படி திசை திருப்புகிறார்கள் தெரியுமா? இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்க தெரியாதவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய தாயும் தந்தையும் நரகத்தில் உண்டு என்று துணிச்சலாக பேசக்கூடியவர்கள் என்று நம்மை பார்த்து சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய தாயும் தந்தையும் முஸ்லீமாக இருந்தால் நாம் காஃபிர் என்று சொல்கிற அதிகாரம் நமக்கு உண்டான்பாந்தவர்களே? ஒரு முஸ்லீமை காஃபிர் என்று சொல்லுகிற அதிகாரம் நமக்கு இல்லை, ஒரு காஃபிரை முஸ்லீம் என்று சொல்லுகிற அதிகாரமும் நமக்கு கிடையாது. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயும் தந்தையும் காஃபிர் என்று சொன்னவுடன் இவ்வளவு பதட்டப்படுகிறார்களே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய தந்தை யாரு? ஆசர். எல்லா மேடைகளிலும் பேசுவார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு அல்லாஹ்வுடைய நண்பன், அவர் ஒரு தனி மனிதன் அல்ல, அவர் மிகப்பெரிய சமூகம். அவர் தன்னுடைய தந்தை கோயில் பூசாரியாக இருந்தார், அந்த தந்தையை எதிர்த்து மிகப்பெரிய பிரச்சாரம் செய்தார், தந்தை காஃபிராக இருந்தார். மேடை முழுக்க பேசுவார்கள், இப்ராஹிம் தந்தை இப்ராஹிம் நபியுடைய வாப்பா காஃபிரா இருக்கலாம், ரசூல்லாவுடைய வாப்பா காஃபிர்னு சொன்னா பதறாங்க. என்ன வித்தியாசம் பார்த்தீர்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இரண்டு நபிமார்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறானில் என்ன சொல்கிறான்? நூஹ் நபியினுடைய மனைவி, லூத் நபியினுடைய மனைவி நிராகரிப்பாளர்களுக்கு முன்மாதிரி. நூஹ் நபியினுடைய மனைவி, நூஹ் நபியினுடைய மகன் காஃபிர், லூத் நபியினுடைய மகன் காஃபிர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து வளர்த்துவதில் போட்டி போட்ட அபூ லஹப் யாரு? இரண்டு கரங்களும் நாசமாகட்டும். இப்படி ஒவ்வொரு முஸ்லீமும் தொழுகையின் பொழுது கியாம நாள் வரை சபிக்கக்கூடிய அபூ லஹப் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய வயதிலேயே தாயும் தந்தையும் இழந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவரை எடுத்து வளர்த்துவதில் போட்டி போட்டவர் அபூ லஹப். அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காத காரணத்தினால் அவர் நரகவாதி. அல்லாஹ்வுடைய தூதரை தாய்க்கு பின் தாயாக, தந்தைக்கு பின் தந்தையாக இருந்த வளர்த்தி ஆளாக்கிய அப்துல் முத்தலிப் பாட்டனார் யார்? அவரும் நிராகரிப்பிலே மரணித்தார். அப்துல் முத்தலிப் யார்? அவரும் நிராகரிப்பிலே மரணித்தார். அல்லாஹ்வுடைய தூதருடைய தாயும் தந்தையும் நிராகரிப்பிலே மரணித்தார்கள். நமக்கு ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லையே, நமக்கு என்ன கஷ்டம்? நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும், ஏகத்துவத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும். ஆக நாம் சொல்லவில்லை அல்லாஹ்வுடைய தூதருடைய தாயும் தந்தையும் நரகத்தில் இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லவில்லை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. ஆனால் இவர்கள் மிக ஒரு மஹமூதா மாலை என்று சொல்லப்படுகிற ஒரு மாலை எழுதி வைத்திருக்கிறார். எதற்கு எடுத்தாலும் நிறைய மாலைகள் உண்டு. மைதின் மாலை, மஞ்சக்குளத்து மாலை, பொப்பரத்தி அம்மா மாலை, மஹமூதா மாலை என்று ஒரு மாலை உண்டு. அந்த மாலையில் அவர்கள் எப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயினுடைய மன்னரையை சந்திக்க சென்ற பொழுது தாயும் தந்தையும் மன்னரையிலிருந்து வெளியே வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று களிமா சொல்லி மீண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மரணித்தார்கள். ஆகவே அவர்கள் முஸ்லீம்கள். மஹமூதா என்கிற மாலையிலே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு நபி தோழர் வந்தார். யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், எனது தாயும் தந்தையும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, அவர்கள் மரணித்து விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், எனது தாயும் தந்தையும் எங்கே மறுமை நாளில்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்திலே இருப்பார்கள். அந்த சஹாபி அழுக ஆரம்பித்தார். அழுது கொண்டு திரும்ப செல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்தார்கள், தோழரை வாருங்கள். வந்தார், என்னுடைய தாயும் தந்தையும் நரகத்தில், என்னுடைய தாயும் தந்தையும் நரகத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே சொன்னாராம், யா அல்லாஹ், என்னை எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாயே, என்னை இழிவுபடுத்த மாட்டாய் என்று. இதோ எனது தந்தையின் கண் முன்னே நரகத்திலே தூக்கி எறியப்படுகிறாள். சிங்கத்தின் முகத்தை போல முகமெல்லாம் மாற்றப்பட்டு 70 முழ சங்கிலியால் கட்டப்பட்டு நரகத்திலே ஆழ்ந்தர் தூக்கி வீசப்படுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த தந்தை. இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார், யா அல்லாஹ், மறுமை நாளில் உன்னை இழிவுபடுத்த மாட்டேன் என்றாயே, இதைவிட எனக்கு சங்கடமான ஒரு சூழ்நிலை வேறு என்ன யா அல்லாஹ் என்பார். உடனே அல்லாஹ் சொல்லுவானாம், இறை நிராகரிப்பாளர்களுக்கு யாருடைய பரிந்துரையும் இந்த நாளிலே இல்லை, அதை தவிர வேறு வேறு பரிந்துரைகள் தான் இந்த நாளில் ஏற்றுக்கொள்ளப்படும், இது மட்டும் பேசுவதற்கு மூமின்களுக்கு அனுமதியே இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். ஆக அல்லாஹ்வுடைய தூதருடைய தாயும் தந்தையும் நரகத்தில் இருக்கிறார்கள், நிராகரிப்பில் மரணித்தார்கள் என்பது மார்க்கம் தானே தவிர நாம இட்டுக்கட்டி சொல்ல ஒண்ணும் இல்லை அன்பா அந்த சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஹதீஸில் எனது தாயினுடைய மன்னரையை சந்திக்க எனக்கு அல்லாஹ் அனுமதி வழங்கினான் என்ற இந்த ஒரு நபிமொழியிலிருந்து இமாம் நவவி, நவவி என்றால் முஸ்லிம் ஹதீஸுக்கு மிகப்பெரிய விளக்க உரை எழுதிய இமாம், இமாம் சாஃபி என்று சொல்லப்படுகிற மதுஹபினுடைய தலைவர் இருக்கிறாரே, அந்த இரண்டாம் சாஃபி என்று மக்களால் போற்றப்படுகிற இமாம் நவவி அவர்கள் சொல்லுகிறார், இந்த ஹதீஸை மேற்கோள் காண்பித்து, இறை நிராகரிப்பாளர்களுடைய மையவாடிக்கும் முஸ்லிம் செல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர் தாயினுடைய மன்னரைக்கு சென்ற அடிப்படையை மையமாக வைத்து இறை நிராகரிப்பாளருடைய கபர்களையும் நீங்கள் ஜியாரத்து செய்யலாம். ஆனால் என்ன வித்தியாசம், இறை நிராகரிப்பாளருடைய கபர்களை சந்திக்கும் பொழுது அங்கே எந்த வகை பிரார்த்தனைகளையும் செய்யக்கூடாது. முஸ்லிம்களுடைய மன்னரையை சந்தித்தாலோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக தார கவுமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாயிகுன், அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானம் உங்களின் மீது உண்டாகட்டும், நீங்கள் எல்லாம் எங்களுக்கு முன்னால் சென்று போய்விட்டீர்கள், உங்களுக்கு பின்னால் நாங்கள் வரப்போகிறோம் என்ற ஒரு துவாவை ஒவ்வொரு இறை விசுவாசியும் மன்னரைக்கு செல்லும் பொழுது மன்னரையில் அடங்கப்பட்டவர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். இது இரண்டாவது பாகம். முதலாவதாக மன்னரையை நாம் சந்திக்கும் பொழுது நமக்கு மறுமை சிந்தனை ஏற்பட வேண்டும், ஆகவே நீங்கள் மன்னரையை சந்தியுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன்னரையை சந்தித்தாலோ, மன்னரையை சந்திக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்ன காரணம் அன்பா அந்த சகோதர சகோதரிகளே, அவர்கள் எல்லாம் மரணித்த உடனே அவர்களுடைய இபாதத்துகள் எல்லாம் முடிவடைந்து விட்டது, மரணித்த மனிதன் திரும்ப தொழ முடியாது, கபர்களில் அவர்கள் எல்லாம் அவரவர்களுடைய நன்மைகளுக்கு ஏற்றவாறு அவரவர்களுடைய தீமைகளுக்கு ஏற்றவாறு கபர்களில் அவர்கள் தண்டனையையும் சொர்க்கத்தினுடைய அந்த நல்ல நல்ல காற்றுகளையும் அனுபவித்து சொர்க்கத்து பூங்காவனமாக நல்லவர்கள் கபர்களிலும் இருக்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே நீங்கள் மன்னரையை சந்திக்கும் பொழுது அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார்கள். 23 அத்தியாயத்தின் 99 வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஒரு மனிதனுக்கு மரணம் வரும் பொழுது அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவானாம், யா அல்லாஹ், என்னை பூமிக்கு நீ திரும்ப அனுப்பு, என்னை இப்பொழுது மரணத்தை எனக்கு மரணத்தை தராது, மரண தருவாயை எனக்கு நீ பிற்படுத்தி என்னை நீ பூமிக்கு திரும்ப அனுப்பு யா அல்லாஹ் என்பான். எதற்காக? நல்ல நல்ல இபாதத்துகளை செய்ய, சாலிகான இபாதத்துகளை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு தா என்று அவர்கள் கேட்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் சொல்லுவது வெறும் வார்த்தை தான், ஆகவே
திரைமறை வாழ்வு உங்களுக்கு ஆரம்பமாகி விட்டது. கபருடைய வாழ்வு, திரைமறை வாழ்வு உங்களுக்கு ஆரம்பமாகி விட்டது. ஃபர்சக்குடைய வாழ்வு, மன்னரையுடைய வாழ்வு உங்களுக்கு ஆரம்பமாகி விட்டது. ஆக மன்னரைக்கு சென்ற எந்த ஒரு மனிதனும் திரும்ப வந்து இபாதத்து செய்ய முடியாது. ஆகவே அந்த மூமினான நல்லவர்களுக்காக வேண்டி நாம் வெளியே இருக்கிற நாம் மன்னர்களுக்கு சென்று நம்முடைய மறுமை சிந்தனையை ஊட்டுவதோடு அவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அன்பு ஆண்ட சகோதரர்களே, அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 59வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ரப்பனா ஃபிர் லனா வ லி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் ولا تجعل في قلوبنا الا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. يا الله எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டு மரணித்து போன சாலிகான நல்லவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக, மன்னிப்பு அளிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை பற்றி, எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டு மரணித்து போனவர்களை பற்றி எந்த ஒரு தவறான எண்ணமும் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படாமல் நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். அப்போ நமக்கு முன்னால் மரணித்து போன ஈமான் கொண்ட நல்லவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வது மூமின்களுடைய கடமை. இந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு இறை விசுவாசி உயிரோடு இருக்கும் பொழுதோ, அந்த இறை விசுவாசி மரணித்த பிறகோ, அவருக்காக வேண்டி வெளியே இருக்கிற ஒரு அன்பர் அவருக்காக வேண்டி அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடி அவருடைய கபருடைய வாழ்வுக்காக வேண்டி மறுமையுடைய வாழ்வுக்காக வேண்டி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது வானத்திலே இருக்கிற எல்லா மலக்குகளும் அல்லாவிடத்திலே நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள். நான் உங்களுக்கோ நீங்கள் எனக்கோ நாம் மையவாடிக்கு சென்று நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுதோ நாம் யாருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வோமோ மலக்குமார்கள் சொல்வார்களாம், ஆமீன். யா அல்லாஹ் அந்த அடியான் எந்த இறை விசுவாசிக்காக வேண்டி பிரார்த்தனையில் என்னென்ன காரியங்களை முன்வைத்து கோரிக்கை வைத்து கேட்டானோ அவைகள் அனைத்தையும் யா அல்லாஹ் அந்த அடியானுக்கும் நீ கொடுப்பாயாக. அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவர்களுக்காக வேண்டி அல்லாவிடத்திலே அருளை தேண்டி பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ் நமக்கு அருளை தருகிறான் என்று நபிகள் அல்லாஹ் திருக்குறானிலே நமக்கு சொல்லுகிறான். அன்பா அந்த சோறுகளை, ஆக மையவாடிக்கு செல்லும் பொழுது அடங்கப்பட்ட நல்லவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அன்பா அந்த சகோதர சகோதரிகளை, ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, என்ன ஒரு வேடிக்கை தெரியுமா, நம்மை பெற்றெடுத்து வளர்த்தி ஆளாக்கினால் நம்முடைய தாய். அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான், சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உன்னை நான் பெற்று வளர்த்தி ஆளாக்கினால் உன்னுடைய தாய், ஆகவே அவளுக்கு நீ பணிவிடை செய் என்று கூட உதாசீனப்படுத்தி அவர்களை பேசாதே. முதிய வயதை உடைந்து அடைந்து அவர்கள் உன்னிடத்தில் வந்தாலும் கண்ணியமாக நீ நடத்து என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாய் தந்தைகளை குறித்து சொல்கிறான். உறவினர்களை பேணுங்கள், சகோதர சகோதரிகளுடைய உறவு முறைகளை பிரிக்காதீர்கள். அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள் என்று குடும்பமாக வாழ்கிறோமே, அந்த குடும்பத்திலே இருக்கிற நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய சகோதர சகோதரிகள் மரணித்து போனால் இஸ்லாமிய சமூக மக்கள் அதிகம் அதிகம் அவர்களுடைய மையவாடிக்கு சென்று அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்கள் ஏகத்துவத்தின் அடிப்படையில் மரணித்திருந்தால், அதுதான் குறிப்பு. என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய மகன், என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, என்னுடைய உற்றார் உறவினர்கள், யாராவது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் யாராவது மரணித்து போனால் அவர்களுடைய மையவாடிக்கு தேடி போய் நான் சென்று அவர்களுக்காக வேண்டி நான் பிரார்த்தனை செய்வது என்னுடைய தலையாய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தன்னுடைய உத்தம சீடர்களுக்காக வேண்டி, பத்ரு போரில் கொல்லப்பட்ட, உஹது போரில் கொல்லப்பட்ட, அண்டக் போரில் கொல்லப்பட்ட, ஒவ்வொரு போரிலும் கொல்லப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இறந்து போன தன்னுடைய தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் மன்னருக்கு சென்று அடிக்கடி அடிக்கடி அவர்களுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், பக்கி என்கிற கபரஸ்தானுக்கு அடிக்கடி சென்று வருகிறீர்களே, ஆம், என்னுடைய தோழர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன் என்றார்கள். தாய்க்கு தாயினுடைய மன்னரையை சந்திக்க இஸ்லாமிய சமூக மக்களுக்கு நேரம் இல்லை, தந்தையினுடைய மன்னரையை ஜியாரத்து செய்ய இஸ்லாமிய சமூக மக்களுக்கு நேரம் இல்லை, மகனுக்கோ சகோதர சகோதரிக்கோ உற்றார் உறவினர்களுக்கோ குடும்பத்து நண்பர்கள் இறந்தால் அந்த கபரஸ்தானை சந்திக்க இஸ்லாமிய சமூகத்திற்கு நேரம் இல்லை. உண்டியலில் காசு போட்டு சேர்த்து வைத்து ஹஜ்ஜுக்கு போவதை போல அஜ்மீருக்கு பஸ் பிடித்து செல்கிறார்கள். ஏர்வாடிக்கு, ஏர்வாடியில் அடங்கப்பட்டவர் யாரு, அஜ்மீரில் அடங்கப்பட்டவர் யாரு, ஏர்வாடி பாத்துசா யார், அஜ்மீர் பாபா யார், அப்துல் காதர் ஜீலானி யார், தொடர்ந்து இந்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம். அது வேறு விஷயம்,
கபர்களை தர்காக்களை தர்காக்களில் அடங்கியிருக்கிற அவுளியாக்களை சந்திக்கின்ற ஜியாரத் செய்கிற இஸ்லாமிய சமூக மக்கள், உன்னுடைய தாய், உன்னை பெற்றெடுத்த உன்னுடைய தந்தை, உன்னை நீ பெற்றெடுத்த உனது மகன், உனது குடும்பத்தார்கள் வஃபாத்தாகி மன்னரையில் இன்றைக்கு உறங்கிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் இணை வைக்காமல் மரணித்திருந்தால் தினந்தோறும் சந்தித்து அவர்களுடைய மன்னரை வாழ்க்கைக்காக வேண்டி மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா? உண்மையான சத்தியமான மார்க்கம் என்னவென்று மக்களுக்கு தெரியவில்லை. எது மார்க்கம், எது மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட காரியம், எது ஏகத்துவம், எது ஏகத்துவத்திற்கு அப்பாற்பட்ட காரியம் தெரியாது. அடங்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர, அடங்கப்பட்டவர்களிடத்திலே போய் எனக்கு இதை கொடு அதை கொடு, எனக்காக வேண்டி அல்லாவிடத்திலே வாங்கி கொடு, என்னுடைய பாவங்களை மன்னிக்க அல்லாவிடத்திலே கேள் என்று தலைகளாக தியாரம் செய்கிறார்கள் இஸ்லாமிய சமூக மக்கள். அவுளியாக்களில் மிகப்பெரிய அவுளியா யாரு? இறை நேசர்களில் மிகப்பெரிய இறை நேசர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சந்தேகம் இருக்கா? இல்ல. நபிமார்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்களில் முதல் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் நபிமார்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து போனார் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து போன அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இறை விசுவாசியும் செய்ய வேண்டிய நன்றி கடன் என்ன அன்பா அந்த சோர்களே? அந்த அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்காவிட்டால் நாம் எல்லாம் அறியாமையிலே இருந்திருப்போம். அல்லாஹ் இப்படி ஒரு தூதரை அனுப்பி இருக்காவிட்டால் இஸ்லாம் என்னவென்றே நமக்கு தெரிந்திருக்காரு. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து இன்றைக்கு மதீனாவிலே அடங்கப்பட்டிருக்கிறார். அடங்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை கேட்டாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய கடமை என்ன அந்த சகோதர சகோதரிகளே? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம் அவர்களுக்கு நீ எப்படி அருள் புரிந்தாயோ அதே போன்ற ஒரு அருளை எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ அருள் புரிய அல்லாஹ். அவருடைய அவர்களை எப்படி நேசித்தாயோ அதே போல எங்கள் தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ நேசிப்பாயாக யா அல்லாஹ். உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மரணித்து போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரை மதீனாவில் சென்று நீங்கள் சந்தித்தாலும் அஸ்ஸலாமு அலைக தாரகம் மின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகுன். அஸ்ஸலாமு அலைக்கும் தாரகம் மின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகுன். அல்லாஹ்வுடைய சாந்தியும் அல்லாஹ்வுடைய சமாதானமும் அடங்கப்பட்ட உங்களின் மீது உண்டாகட்டும். எங்களுக்கு முன்னால் நீங்கள் சென்று போய்விட்டீர்கள், உங்களுக்கு பின்னால் நாங்கள் செல்லவிருக்கிறோம் வரவிருக்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு சாந்தியை தரட்டும், அல்லாஹ் உங்களுக்கு சமாதானத்தை தரட்டும் என்று மன்னரையில் அடங்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அன்பார்ந்த சோர்களே, அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 33வது அத்தியாயத்தின் 56வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபியி யா ஐயுஹல் லதீன ஆமனு சல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வும் வானவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அருள் புரிந்து விட்டார்கள். ஆகவே அடியார்களாகிய நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது சலாமும் சலவாத்தும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். சஹாபாக்கள் ஓடி வந்தார்கள், யா ரசூலல்லாஹ் சலாம் சொல்வது என்ன என்று எங்களுக்கு தெரியும் உங்களின் மீது உங்களுக்காக, ஆனால் அல்லாஹ் சலவாத்தை சொல்ல சொல்கிறானே அது என்ன யா ரசூலல்லாஹ்? அதுதான் தொழுகையில உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தானே, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைதலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அப்ப மரணித்து போன அல்லாஹ்வுடைய தூதருக்கு உயிரோடு இருந்து கொண்டிருக்கிற நாம் செய்ய வேண்டிய கடமையே சலவாத்து தான். அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாம் துவா செய்கிறோம். அவரிடத்தில் போய் நாம் பிள்ளையை கேட்கவோ, நோய் நொடி நீங்க கேட்கவோ, பாவ மன்னிப்பு கேட்கவோ, நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கவோ அது ஏகத்துவம் அல்ல. அது கேட்க வேண்டியது அல்லாஹ் ஒருவரிடத்தில். அல்லாஹ் தான் மரணிக்காமல் இருக்கிறான்.
இதுதான் வித்தியாசம். மரணித்து மனிதர்களிடத்திலோ, கல்லிடத்திலோ, மரத்திடத்திலோ, மரம் செடி கொடித்திலோ, சூரியனிடத்திலோ, சந்திரனிடத்திலோ, நெருப்பிடத்திலோ, தீயிடத்திலோ, காற்றிடத்திலோ போய் நின்று கொண்டு பதில் தராத சக்தியற்ற பொருள்களிடத்திலே போய் நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடாது. அல்லாஹுதான் என்றைக்குமே உயிரோடு இருக்கக்கூடியவன். அவனிடத்தில் போய்தான் நாம் நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும். இதுதான் கபர் ஜியாரத்தினுடைய ஒழுங்கு முறைகள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப கபர்களை ஜியாரத் செய்வதென்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒன்று. கபர்களை ஜியாரத் செய்தல் என்றால், கபர்களை சந்தித்தல் என்றால், அந்த கபர்களை நீங்கள் சந்தியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மரண சிந்தனையும் மறுமை சிந்தனையும் ஏற்படுத்தும். அது ஒரு நபி வழி சுன்னத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி ஒரு கபரை நீங்கள் சந்திக்க செல்லும் பொழுது நீங்கள் அடங்கிய மனிதர்களுக்காக வேண்டி உயிரோடு இருக்கக்கூடிய சந்திக்க செல்லுகிற நீங்கள் அடங்கிய மண்ணறையில் அடங்கி இருக்கிற அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார்களே தவிர, அடங்கிய நபர்களிடத்திலே போய் நீங்கள் பிரார்த்தனையை வேண்டுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவே இல்லை. காரணம், பிரார்த்தனைக்கு பதில் தரக்கூடியவன், பாவங்களை மன்னிக்க கூடியவன், நரக நெருப்பிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவன், ஹிதாயத்தில் நம்மை நீட்டிக்க வைக்கக்கூடியவன், நோய் நொடியிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியவன், பொருளாதாரத்தை நமக்கு தரக்கூடியவன், மலட்டுத்தன்மையை தீக்கி குழந்தை ஆற்றலை தருகிறவன், எல்லாம் நமக்கு அல்லாஹ் ஒருவன் தானே தவிர அடங்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்து வமிம் வர இஹிம் பர்சவுன் இலாயமு யுபாசூன், அவர்கள் மண்ணறை வாழ்க்கைக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். அவர்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் சொல்லுகிற சலவாத் நீங்கள் மரணித்து போனால் எப்படி யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு கேட்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அதை எனக்கு எடுத்து எத்தி வைப்பான். வானவர்களை விசேஷமாக ஒரு சில வானவர்கள் இந்த உலகத்திலே உண்டு. எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்காக உண்மை இறை விசுவாசிகள் சலவாத்து சொல்கிறார்களோ அந்த சலவாத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு எத்தி வைக்க அல்லாஹ் விசேஷமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் என் மீது சலவாத்து சொல்லுங்கள். நீங்கள் ஒரு சலவாத்து சொன்னால் உங்களுக்கு 10 மடங்கு அதற்கு கூலி வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த பிறகு அவருக்கு இல்லாத ஆற்றல் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, நம்ம அடுத்த வகுப்பில் அதை பார்க்க போகிறோம். சுருக்கம் என்னவென்றால், கபர்களை ஜியாரத் செய்கிற மக்கள் பூவோடு, எண்ணெயோடு, துணிமணிகளோடு, பல்வேறு வகையான உணவு பணார்த்தங்களோடு, உண்டியல் காணிக்கையோடு இஸ்லாமிய சமூக மக்கள் ஜியாரத் என்கிற பெயரில் இன்றைக்கு செய்கிற ஜியாரத் எல்லாம் இஸ்லாமிய அடிப்படையிலான ஜியாரத்துகள் அல்ல. இஸ்லாமிய அடிப்படையிலான ஜியாரத்துகள் எல்லாம் பொது மையவாடி, முஸ்லிம்கள் அடக்கப்படுகிற பொது மையவாடிக்கு சென்று அங்கே செல்வதன் மூலம் மரண சிந்தனையை நமக்கு உண்டாக்கி, மறுமை சிந்தனையை உண்டாக்கி, அவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்கிற ஜியாரத் இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டு எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன் என்பார் அந்த சொல்களே. இப்ப அப்துல் காதிர் ஜீலானி இன்டர்நேஷனல் அவுளியா இல்லையா, ஸ்ட்ரீட் அவுளியா, டிஸ்ட்ரிக்ட் அவுளியா, ஸ்டேட் அவுளியா, சென்ட்ரல் அவுளியா, இன்டர்நேஷனல் அவுளியா, நிறைய அவுளியாக்கள் உண்டு. அதை அடுத்த வகுப்பில் நாம் இன்ஷால்லாஹ் பார்ப்போம். இந்த அவுளியாக்கள் எல்லாம் உயிரோடு உலகத்திலே வாழ்ந்தார்கள் இல்லையா. அப்துல் காதிர் ஜீலானி இன்டர்நேஷனல் அவுளியா, அவர் வாழ்ந்தது பாக்தாத். அவர் பாக்தாத் விட்டு எங்கேயுமே போகல. அவருக்கு அரபி மொழி மட்டும்தான் தெரியும். இந்த அப்துல் காதிர் ஜீலானி உயிரோடு வாழும் பொழுது, அந்த அப்துல் காதிர் ஜீலானி இடத்திலே போய் யாராவது உயிரோடு அவர் வாழ்கிற காலத்தில், அப்துல் காதிர் ஜீலானியை பொண்டாடி குழந்தையில் ஒரு குழந்தை தானே யாராவது கேட்டாங்களா? அப்துல் காதிர் ஜீலானி உயிரோடு வாழும் பொழுது, என் மகன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், நோயை நீங்கள் தான் தீர்க்க வேண்டும் என்று யாராவது போய் கேட்டார்களா? அப்துல் காதிர் ஜீலானி உயிரோடு வாழும் பொழுது, எங்களுடைய குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம், வறுமை, அதை நீங்கள் தான் தீர்க்க வேண்டும் என்று போய் கேட்டார்களா? அப்துல் காதிர் ஜீலானி உயிரோடு வாழும் பொழுது, மரணித்தவருக்கு உயிர் கொடுக்கவோ, உயிரோடு உள்ளவனை மரணிக்க செய்யவோ ஏதாவது போய் கோரிக்கை விடுத்தார்களா? அப்துல் காதிர் ஜீலானி உயிரோடு இருக்கும் பொழுது மழையை வேண்டி அவரிடத்தில் யாராவது பிரார்த்தனை செய்ய சொன்னார்களா? அப்துல் காதிர் ஜீலானி உயிரோடு இருக்கும் பொழுது வறட்சியை போக்கி செழிப்பை உண்டாக்க அப்துல் காதிர் ஜீலானி உயிரோடு இருக்கும் பொழுது யாராவது போய் கேட்டார்களா? யாரும் போய் கேட்கவில்லை. அப்துல் காதிர் ஜீலானி மௌத்தா போனோடனே எல்லாரும் போய் கேட்கிறாங்க.
வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? உயிரோடு இருக்கும் பொழுது, ஆற்றலோடு இருக்கும் பொழுது, சுயநினைவோடு இருக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, பதில் சொல்லுகிற உயிரோடு இருக்கும் பொழுது, அவரிடத்தில் மக்கள் எதையும் கேட்கவில்லை, கேட்டாலும் தர முடியாது, அவருக்கு அந்த ஆற்றல் இல்லை என்று எல்லா மக்களும் பாக்தாதிலே புரிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் அப்துல் காதிர் ஜீலானி மரணித்த உடனே இன்டர்நேஷனல் அவுளியாவாக மாறி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் எல்லா அப்ளிகேஷனும் போடுறான். பாஸ்போர்ட்டுக்கு விசா அடிக்க கொஞ்சம் தாமதமான உடனே அப்துல் காதிர் ஜீலானி, இமிகிரேஷன் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா உடனே அப்துல் காதிர் ஜீலானி, உடம்பு கொஞ்சம் சரியில்லை நாலு தும்மலுக்கு ஒரு அஞ்சு தும்மல் எஸ்ட்ரா தும்னா உடனே அப்துல் காதிர் ஜீலானி, பிரசவ நேரத்தில் பிரசவ வலி பெண்களுக்கு ஜாஸ்தி ஆச்சுன்னா உடனே அப்துல் காதிர் ஜீலானி, குழந்தை ஈஸியா பிறக்கிறதுக்காக வேண்டி. இது என்ன இது? அப்ப இஸ்லாம் என்னவென்று நம்முடைய இஸ்லாமிய சமூக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படல. தௌஹீத் என்ற என்ன என்று இஸ்லாமிய சமூக மக்களுக்கு தெரியாது. கபர் ஜியாரத் என்ன, கபர் எந்த அளவுக்கு கட்டி உயர்த்தலாம், அடுத்து நாம் பார்க்க போகக்கூடிய வகுப்பு, நாளைய தினம் நாம் பார்க்க போகக்கூடிய வகுப்பு என்னவென்றால் கபர் ஜியாரத் என்ன என்று இன்றைக்கு நாம் பார்த்தோம். கபரை கட்டுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா? உண்டு என்றால் எந்த அளவுக்கு கட்டலாம்? கபர் கட்டுவதை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள், தாபியின்கள் தபா தாபியின்கள் என்ன சொன்னார்கள், இமாம்கள் என்ன சொன்னார்கள், மதுஹபி இமாம்கள் என்ன சொன்னார்கள், அதுவரை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் பார்க்க போகிறோம். மையவாடிக்கு, சாதாரண முஸ்லிம்கள் அடங்குகிற மையவாடிக்கு, கபரஸ்தானுக்கு ஜியாரத் செய்யலாமா என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்தோம். கபரை கட்டி உயர்த்தி, பில்டிங்காக உயர்த்தி, அதை பல்வேறு வகையான அலங்கரிப்புகள் செய்து, தர்காக்கள் என்கிற பெயரில் இன்றைக்கு கட்டி உயர்த்தி வழிபாடு நடத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா? கபரை எந்த அளவுக்கு உயர்த்தி கட்டலாம், கபர் கட்டுவது குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். இன்றைய வகுப்பில் மீண்டும் நாம் நினைவுபடுத்துவது, கபர் ஜியாரத் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்டு, இல்லை என்று எந்த முஸ்லீம் சொல்வதற்கு அவருக்கு உரிமையே கிடையாது. அந்த கபர் ஜியாரத் முஸ்லீம்கள் அடங்கப்படுகின்ற, முஸ்லீம் அல்லாதவர்கள் அடங்கப்பட்ட இடங்களுக்கு அந்த ஜியாரத்துகளில் செல்லலாம். மறுமை சிந்தனை உண்டாக, மரண சிந்தனை உண்டாக, முஸ்லிம் அல்லாதவர்களுடைய மையவாடிக்கு சென்றால், இந்து மக்கள் அடக்கப்பட்ட இடத்திற்கோ, கிறிஸ்தவ மக்கள் அடக்கப்பட்ட இடத்திற்கோ நாம் சென்றால், அஸ்ஸலாமு அலைக்க தாரக்கோ மின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாயிக்குன், துவா ஓத நமக்கு அனுமதி இல்லை. முஸ்லிம்கள் அடங்கப்பட்ட மையவாடிக்கு சென்றால் துவா ஓத அனுமதி உண்டு. காரணம், அல்லாஹ் 58வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், முன்னவர்களுக்காக வேண்டி, முற்சென்று மரணித்து போனவர்களுக்காக வேண்டி, இறை விசுவாசிகள் ஆகிய நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் இனி இபாதத்தை செய்ய முடியாது, செய்த இபாதத்தை மட்டுமே அவர்களுக்கு தீர்ப்பு சொல்வதற்காக வேண்டி அவர்கள் மண்ணறையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விமோச்சனத்திற்காக, மறுமை வாழ்க்கைக்காக, கபர்களை சந்திக்கின்ற நீங்கள் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறையையும் அந்த ஜியாரத்தில் நமக்கு கற்றுத்தந்தார்கள். ஆக இஸ்லாமிய அடிப்படையில் கபர் ஜியாரத் செய்ய வேண்டும், இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமான கபர் ஜியாரத் செய்தல் கூடாது. ஏகத்துவம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் கபர்களை சந்திக்கும் பொழுது, ஜியாரத் செய்யும் பொழுது நம்மிடத்தில் ஏகத்துவம் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கு நேர் மாறாக கபராளிகளிடத்திலே போய் நாம் கேட்பது ஏகத்துவத்திற்கு எதிரானது. சொர்க்கத்தை இழந்து விடுவோம், நரகம் நமக்கு தீர்மானிக்கப்படும், நரகம் நமக்கு நிரந்தரமாகப்படும். ஆக எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் தபா தாபியன்களும் இமாம்களும் சங்கைக்குரிய நம்முடைய முன்னோர்களும் கபர் ஜியாரத்தை எந்த அடிப்படையில் நமக்கு காண்பித்து தந்தார்களோ அந்த அடிப்படையில் அந்த கபர் ஜியாரத்தை அதிகம் அதிகம் நம்முடைய வாழ்வில் செய்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் கபர் கட்டுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா, எந்த அளவுக்கு கட்டலாம், அது குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது, நடைமுறையில் கட்டப்பட்டிருக்கிற கபர்கள் எப்படி உருவானது, கபர் கட்டுவது கூடாது என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி அவ்வளவு பிரம்மாண்டமான பச்சைக்கடலில் ஒரு மிகப்பெரிய ஒரு டூமோடு எப்படி இவ்வளவு பெரிய தர்கா அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் எப்படி உருவானது என்கிற வரலாற்று உண்மைகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். வ ஆகிரு தௌவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.